வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாசி பருப்பு லட்டு. பாசி பருப்பு யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், ஸோ புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாசி பருப்பு லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ஒரு இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுக்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். ஏன்னா கைவிட்டு வறுத்தோம் அப்படின்னா அடியில் தீஞ்சு போயிடும். ஸோ சில பருப்புகள் வந்து ரொம்ப வறுபட்டிருக்கும், பாதி சரியாக வறுபட்டிருக்காது. ஸோ ஈவனாக எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு கிடைக்கணும். எல்லாமே லைட்டு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுபடணும். பாருங்கள், பாதி அளவு நல்லா வறுத்துருக்கோம். கைவிடாமல் நான் இப்படி கிண்டிகிட்டே இருந்தேன். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்தேன். பாதி பருப்பு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா வறுபடணும். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வறுத்தாதான் அந்த பாசி பருப்பு லட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா வறுபடலை அப்படின்னா பல்லுலெல்லாம் ஒட்டும் அந்த லட்டு. நல்லா வறுபட்டு நம்ம அதை பொடி பண்ணி செய்யும்போது லட்டு பார்த்திங்கன்னா நாக்கிலே கரையும், ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணும். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன், கலர் வித்தியாசம். ஸோ இதே போல் வறுத்தெடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக 1 கிலோ கூட இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்தெடுக்கலாம். நான் இப்போ ஓரளவுக்கு வறுத்தெடுத்துருக்கேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறி மிஷினில் கொடுத்து நீங்கள் வந்து நிறைய இருக்கும்போது பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்சி ஜார்லேயே பொடிச்சிடலாம். நல்லா கடுக்கு கடுக்குன்னு இருக்கணும் அந்த பாசி பருப்பு டெக்ஸ்சர், அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சீனின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1/4 கப் சீனி இதே போல் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சீனி இது கூட பொடிச்சு சேர்த்தாச்சு. கூடவே 2 ஏலக்காய் நீங்கள் சேர்த்து பொடிச்சுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஏலக்காய் தூள் இருந்ததுனால நான் இப்படி தனியாக சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் சீனியை வந்து அடிக்கும் போதே அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் பொடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிமேடாக இப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாசி பருப்பு பவுடர் கூடவே இந்த சீனி பவுடர், ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெடிமேடாக நீங்கள் எடுத்து அப்பப்போ லட்டு பிடிச்சி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாசி பருப்பு அந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நான் தயார் பண்ணது. ஸோ வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நெய்ன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கையளவு முந்திரி பருப்பு நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி வறுக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்பினஸோடு அது நல்லா வெந்து இந்த கலரில் கிடைக்கணுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில். அப்போ தான் இந்த லட்டுக்கு ரொம்ப சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி இருக்கும். வெளிப்பகுதி கிறிஸ்பியாக இருக்கும், உள்பகம் வேகாத அளவு இருக்கும் முந்திரி பருப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அதுவே ஒரு டேஸ்ட் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த 3 டேபிள்ஸ்பூன் நெய்யும் இந்த முந்திரி பருப்பும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா பாசி பருப்பு பவுடர், அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்பூன்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் கைட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கை பொருட்கள் அளவுக்கு இருக்கும் சூடு. இப்போ சூடாக தான் இருக்கும், ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து இந்த பவுடர் அந்த நெய் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த வறுக்கிறது முக்கியம், அது போக இந்த மிக்சிங்கும் முக்கியங்க. ஏன்னா எல்லா நெய்யும் எல்லா பவுடரோடையும் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். புட்டுக்கு கிளறுவோம் இல்லையா, அதே போல் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு மிக்சிங் கிடைக்கும். எல்லா பவுடரோடையும் நம்ம ஊற்றின நெய் வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுங்க. அந்த பாசி பருப்பு பவுடர் சீனி பவுடரும் சேர்ந்து ஒரு ஈரமான மணல் பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும்.
அப்படி ஈரமான மணல் பதத்துக்கு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம நல்லா வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தானாகவே அது உருண்டை பிடிக்கிற டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு லட்டு பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி. ஃபெஸ்டிவல் காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு எப்பப்போ தேவையோ நீங்கள் ரெடிமேடாக இதே போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெய் மட்டும் முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து ஊற்றி உடனே லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ லட்டு எவ்வளோ அழகாக பிடிக்க வருது பாருங்கள். நல்ல ஒரு ஈரமான மணல் பதத்துக்கு வந்துடும். நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும். இந்த மாதிரி சூப்பராக பிடிச்சிக்கலாம். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி லட்டு பிடிக்கணும், ஒரே சேம் சைஸில் எப்படி பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு விரல் மட்டும் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூணு விரல் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு சேம் சைஸில் கிடைக்கும் பாசிப்பருப்பு லட்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈவனாக எல்லா லட்டும் ஒன்று ஒரே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இப்போ லட்டெல்லாம் பிடிச்சிட்டோம். நீங்கள் இதே சூட்டோடையே நீங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சலாம். கைப்பு இருக்கிற சூட்டில் தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுமே நெய்யெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மணல் பதத்துக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சு மூணு அழுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த விரல் மூணு விரலை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க. லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஷேப் ஈவனாக வரும். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் நல்லா மணமாக டேஸ்டியான லட்டு இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி இது. ஸோ ஃபெஸ்டிவல் அக்கேஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தும் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.